ஸோ எஸ் நம்ம என்ன வந்து இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு போகிறோம். அண்ட் இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டுருக்கு. அண்ட் டிக்கெட்லாம் வந்து ஆல்ரெடி போய் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. டிக்கெட் வாங்கியாச்சு, தெரிஞ்ச கண்டமா திட்டுவாங்க. டிக்கெட் வாங்கியாச்சு, மூணு பேர் போகிறோம். அண்ட் இன்றைக்கி தான் வந்து ஃபைனல் டேயாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அப்படி தானே? இன்றைக்கி தான் வந்து ஃபைனல் டேயாக இருக்கும், அதனால் ஃபுல்லாக அதாவது மதியானத்துலேருந்து நைட் வரைக்கும் பார்க்க முடியுமான்னு தெரில. பட் ஸ்டில் லெட்ஸ் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். கேப் ஆட்டோ புக் பண்ணியாச்சு, ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ஆட்டோ. ஸோ ஆட்டோ வந்ததும் லெட்ஸ் கோ டு சின்னசாமி ஸ்டேடியம். ஸோ கிளம்பியாச்சு. அண்ட் இன்னும் எவ்வளோ நேரம்? ஹாஃப் அன் ஹவரில் ரீச் ஆயிரும் நினைக்கிறேன். அண்ட் டைம் வந்து கிட்டத்தட்ட 2 ஆக போகுது, இன்னும் 10 மினிட்ஸில் 2 ஆயிரும். அண்ட் மேட்ச் 2:00 ஸ்டார்ட் ஆகும். ஸோ லெட்ஸ் சீ வெதர் வி ஆர் ரீச்சிங் ஆன் டைம் ஆர் நாட். அண்ட் டைம் வந்து 2:15 ஆச்சு. 15 மினிட்ஸில் 4 ஓவர் முடிஞ்சிச்சு. இன்னும் நம்ம பாதி தூரம் இருக்குல்ல போகிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, பட் ஸ்டில் எப்படியும் லேட்டு தான் நம்ம. ஓகே பார்ப்போம். அதோ தெரியுது பாருங்க, அதுதான் ஸ்டேடியம். ஸ்டேடியம் சின்ன சுவாமி ஸ்டேடியம். பெரிய சுவாமி 18 கேட் நம்பர் 18 அள்ளி ஓப்பிட்டு கடைசி லாஸ்ட் உள்ள போகிறதுக்கு எவ்வளோ கூட்டமா? என்னைக்கு டிக்கெட் எடுக்க வந்திருக்காங்களோ? இட்ஸ் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங். நடக்க ஸ்டார்ட் ஆயாச்சு. அண்ட் நடந்து போயிட்டு இருக்கோம். ப்ரோ கிஷோருக்கு வெயிட் பண்ணலாம், மெதுவாக தான் வருவோம். அவன் Let's go.
வந்ததும் முத விக்கெட் விழுந்துட்டு இதே நிறைவு பெற்றது. நாங்கள் கிளம்பிட்டோம். பாய். பார்த்து கீழே பார்த்து நினைச்சியோ ஃப்ரீயா எங்க எதுக்கு எந்த சேவையும் பண்ண மாட்டாங்க. இது நம்ம இங்கே எடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம நினைச்சிட்டே இருப்போம்.
ஸோ எஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து ரீச் ஆகிறதுக்கு 8:45 ஆயிடுச்சு. அண்ட் மெயினாக வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, ஆட்டோ வந்து வெளியில் வந்து புக் பண்ணி பார்த்தா ஒரு 1 hour நின்று புக் பண்ணி பார்த்துருப்போம், எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறமா சரி நீ கேபில் புக் பண்ணுவோம் அப்படின்ட்டு புக் பண்ணி வந்து சேர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிட்டு. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய ஷேர் பண்ணணும், அதையுமே நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் நேரம். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, டிக்கெட் பின்னாடியே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நாங்கள் வந்து அதை ரீட் பண்ணவே இல்லை. வாங்கி டிக்கெட்டை வச்சது சரி, அப்புறம் மட்டும் ஸ்டேடியத்தில் போய் எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் பார்த்தா நான் பேக்லாம் போட்டு போயிருந்தேன், பேக்கில் வந்து என்ன வாட்டர் பாட்டிலும் பவர் பேங்கும் இருந்துச்சு, பேக்கே உள்ள அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போக வேண்டிய கேட்டு 18-19, அதுக்கப்புறம் பார்த்தா கவுண்ட் கேட் நம்பர் 7 போய் பேக்கை கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டேடியம் சுற்றி ஓடி போய் கவுண்டர் அந்த கேட் நம்பர் 7 போய் பேக்கெல்லாம் கொடுத்துட்டு அகைன் உள்ளே வந்தோம். உள்ளே வந்து சரி உட்காந்தாச்சு, இதிலே வந்து ஒரு 1/2 hour போயிட்டுன்னு வச்சுக்கலாம். அண்ட் பேக்குக்கு வந்து 100 rupees வாங்கினாங்க பேக் மட்டும் வைக்கிறதுக்கு. எங்கிட்ட அந்த பவர் பேங்கும் ஒரு வாட்டர் பாட்டிலும் தான் இருந்துச்சு, அந்த பேக் கூட 100 rupees காணா, 150 rupees தான் அந்த பேக்கு. அப்புறமாட்டு திருப்பி ஸ்டேடியத்துக்கு வந்தாச்சு. சரி ஏதாவது வாங்கலான்னு பார்த்தா, ஒரு கப்பு கோலா 50 rupees, கோக் ஒரு கப்பு கோக்கு 50 rupees. அதுக்கப்புறம் என்ன கிஷோர், காஃபி 60 rupees, ஒரு காஃபி 60 rupees. அதுக்கப்புறம் என்ன கிஷோர், ஒரு பேல்பூரி 50, பேல்பூரி 50 rupees. இப்படி எல்லாமே ஹை காஸ்ட்ல இருந்துச்சு. தண்ணி கூட உள்ள கொண்டு போகக்கூடாது, தண்ணி கூட இதில் உள்ள கொண்டு போகக்கூடாது. அப்புறம் சரி என்ன பண்ண அப்படின்ட்டு ஒரு கோக்கும் பேல்பூரியும் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து ஆட்டோவும் கிடைக்காம கேபும் கிடைக்காம கஷ்டப்பட்டு கடைசி எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். பட் வந்து என்ன ஒரு பெஸ்ட்டுன்னா, வந்து இது வரைக்கும் ஸ்டேடியத்துக்குள்ளே போனதில்லை, போய் கிரிக்கெட் மேட்ச்சும் பார்த்துட்டு வந்தாச்சு. இனியும் போக முடியுமான்னு தெரியல, அதனால போயிட்டு வந்துட்டோம். ஸோ தட்ஸ் ஆல் ஹாப்பி அபவுட் இட். அண்ட் யா, ஸோ பாய்.